அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற மூலிகை இண்டங்கொடி, இண்டந்தண்டு என்றும் சொல்வது உண்டு. இது எதற்கெல்லாம் மருத்துவத்தில் பயன்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நுரையீரலை 100% சுத்தப்படுத்தக்கூடிய, அசுத்தங்களை வெளியேற்றக்கூடிய, நுரையீரல் பலகீனத்தை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகை இனம் இந்த இண்டு என்று சொல்லக்கூடிய இண்டங்கொடி. இது முள் நிறைந்த ஒரு கொடி இன மூலிகை இனத்தை சார்ந்தது. இது 100% நம் உடல் ஆரோக்கியத்திற்கு, சளி சார்ந்த இருமல் நுரையீரல் பலகீனத்தை போக்கக்கூடிய வன்மை படைத்தது. கபால சளி என்று சொல்லக்கூடிய, இந்த நீர்ப்பிணிசம் என்று சொல்லக்கூடிய, அடுக்கு தும்மல் என்று சொல்லக்கூடிய அத்துணை நிலைப்பாடுகளையும் வேறெடுத்து தள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகை இனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூலிகை இனத்தை முறையாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு 100% எந்த ஒரு சளி சம்பந்தமான நோயும் வராது, வரவும் விடாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு மூலிகை இனம். முன்னோர்கள் பயன்படுத்தி அத்துணையும் வெற்றியடைந்த ஒரு மூலிகை இனம். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை இனம். இந்த மூலிகை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகை, அதிகமாக முள் நிறைந்த ஒரு மூலிகை இனம். மருத்துவத்தில் இதற்கு பெரும்பங்கு உண்டு. சளி சம்பந்தமான அத்துணை ரோகங்களையும் வேரறுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கொண்டது. சித்தர்கள் இதை புளித்தடிக்கும் மூலி அப்படின்னு சொன்னது உண்டு. ஏனென்று சொன்னால் புளித்தடுக்கி புளிமடக்கி மூலிகை என்றும் சொன்னது உண்டு. சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் அந்த பேரும் இதற்கு வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று பார்த்தால், இதை சித்தர்கள் வந்து புளியை மடக்கி இதில் மாட்டிக்கொண்டதாகவும், அதிலிருந்து புளியை விடுவித்ததாகவும் சித்தாந்தருடைய வரலாறு சொல்கிறது. அதனால் இதற்கு புளித்தடுக்கி புளிமடக்கி மூலிகை எனவும் இதற்கு பெயர்கள் உண்டு. இதனுடைய இலைகள் முள் நிறைந்தும் காணப்படும். இதனுடைய இலைகளை தனியாக பறித்து எடுத்து நன்றாக வால்மிளகு கருமிளகு சேர்த்து 8 மிளகு கைப்பிடி அளவு இலை சேர்த்து அரைத்து வைத்து கொண்டு ஒரு சுண்டக்காய் அளவு வெந்நீரிலை சாப்பிட்டு வர சளி சம்பந்தமான நுரையீரல் பலகீனத்தை, நுரையீரலை குணப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு மூலிகை இனம். இது நுரையீரல் பலகீனத்தை போக்கக்கூடிய ஒரு மூலிகை இனம். அது மட்டுமல்லாமல் சுவாச கோளாறுகள் என்று சொல்லக்கூடிய தைராய்டு பிரச்சனையை நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு மூலிகை இனம் இந்த இண்டம் தண்டு என்று சொல்லக்கூடிய புளிதடிக்கு மூலிகை இண்டங்கொடி அப்படின்னு சொல்லுவதுண்டு. இது அதிகமாக காடு புதர்களில் பின்னி வளரக்கூடிய ஒரு கொடியின வகையை சார்ந்தது. இது புதர் மண்டி காணப்படக்கூடிய ஒரு மூலிகை இனம். இது ஆடு மாடுகளுக்கும் சளி சம்பந்தமான நோய்களுக்கு கிராமப்பகுதியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் எல்லோரும் இதை பயன்படுத்தலாம். யாதொரு தீங்கும் விளைவிக்காத ஒரு மூலிகை இனம். மூலிகையை சாப்பிடுகின்ற பொழுது பத்திய நிலைகள் சிறிது கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். கடைபிடித்து கொண்டு சாப்பிட்டு வந்தால் சளி, இருமல், தும்மல், நுரையீரல் அழற்சி, உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அழற்சி நிலைகளை போக்கக்கூடிய சிறப்பான சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகை இனம். இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை இனம். தைராய்டு என்று சொல்லக்கூடிய கழுத்து கழலை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகை இனம். இதற்கென இதுதான். நன்றி, வணக்கம்.